அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம கண்ட நாம யோகம், கண்டம்னா என்னங்க நமக்கு? நமக்கு 10வது நாம யோகமான கண்ட நாம யோகத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். கண்டம்னால என்ன? பொதுவா வாழ்க்கையில நான் நிறைய கண்டங்களை தாண்டி வந்தேன், கஷ்டங்களை தாண்டி வந்தேன், அது இதுவும் இந்த கண்ட நாம யோகத்தில் பிறந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் அந்த கண்டங்களை தாண்டி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு யார் யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் யோகியாக வருவார். அவயோகி இவங்களுக்கு சந்திரன் அவயோகியாக வருவார், சந்திரன் அவயோகியாக வருவார். சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகியாக வர்றதுனால என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கு யோக புள்ளியாக வரும். சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாக வரும், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சனி அப்படின்னா தொழில், அப்போ தொழில் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் இருக்கும்.
இவங்க அந்த உறவு முறைகளில் சித்தப்பா பெரியப்பா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் ஆனால் சனி எப்படி இருக்கணும், அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், அப்போ தான் அந்த யோகத்தை கொடுக்கும், இல்லைன்னா அந்த உறவுகளால் பாதிப்பு கொடுக்கும். இப்போ சனி வந்து மற்ற வேறு ஏதாவது நட்சத்திரத்தில், இப்போ அவயோகியோட நட்சத்திரத்தில் ரோகிணியில் நின்றுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சித்தப்பா பெரியப்பாலாம் என்ன பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மேடம் நீங்கள் சொன்னீங்க சித்தப்பா பெரியப்பாலாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு, ஆனால் ஒன்றும் பண்ணலன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் யோகி நிற்கிற நட்சத்திரம் எதுவாக இருக்குன்றத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சரி, அனுசத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது, சூப்பராக இருந்தது, அப்போ தான் அவங்களுக்கு யோகா வேலை செய்யும். அனுசத்தில் எந்த கிரகமே நிற்கல, அனுசத்தில் எந்த கிரகமே நிற்கல, எங்களுக்கு எப்படி யோகா வேலை செய்யும் கேள்வி இருக்குல்ல. இப்போ யோகி புள்ளியில் எந்த கிரகமே நிற்கல, உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்க, அந்த அனுச நட்சத்திரம் எந்த வீட்டில் வருதுன்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு துலா லக்னம் எடுத்துக்கலாம், சரி ரிஷப லக்னத்தை எடுத்துக்கலாம், ரிஷப லக்னத்தை எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல அனுசு நட்சத்திரம் இருக்குது, அது காலச்சக்கரத்துக்கு பொதுவான நட்சத்திரமா. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம எதை அனுபவிக்க பறந்தோம் அது நல்லதோ கெட்டதோங்கிறத நம்மளுடைய லக்ன புள்ளி தான், லக்னம் நிற்கக்கூடிய இடம் தான் தீர்மானிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி அந்தந்த காலச்சக்கரத்துக்கு உண்டான வேலைகளை நமக்கு செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ காலச்சக்கரத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி நிற்கிறார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யாரால யோகம் கிடைக்கும், நண்பர்களால் யோகம் கிடைக்கும், வாழ்க்கை துணையால் யோகம் கிடைக்கும், தொழில் மூலமாக ஒரு யோகம் கிடைக்கும், அப்பா ஒருனால உங்களுக்கு யோகம் கிடைக்கும். எந்த கிரகமே இல்லைனாலுமே கூட பரவாயில்ல, அந்த சனி உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமாக வராரோ அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு சம்மந்தப்பட்ட நமக்கு அந்த யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது, சரிங்களா. அடுத்தது அவயோகி சந்திரன். அப்போ சந்திரன்னா என்ன, நமக்கு மனசு. அப்போ மனம் ஒரு நிலையில் இருக்காது. அப்போ நம்மளுடைய அம்மா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னா அம்மா நமக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இதே கண்டனாம யோகத்துக்கு நாலாம் அதிபதி நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தாயுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அது லக்னத்தை வச்சு நமக்கு மாறுபடும், சரிங்களா. அடுத்தது சந்திரன். ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கக்கூடாது. இதே உதாரணத்தை சொல்கிறேன், இது ஏழாம் அதிபதி, அதனால் நமக்கு என்னென்னா நமக்கு கிடைக்கல. சந்திரன் ரோகிணி நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குது, ரிஷப வீட்டில் இருக்குது. ரிஷப லக்னத்திலேயே நம்ம பிறந்துட்டோம். ஒருவேளை ரோகிணியில் நின்று வச்சு லக்ன புள்ளி, நமக்கு நம்ம தான் பிரச்சனை, நமக்கு நம்ம மனசு தான் பிரச்சனை, புரியுதுங்களா. இல்லை லக்ன புள்ளி கீர்த்திகளை விழுந்துருச்சு, ஆனால் ரோகிணி நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு நாமளே தேவையில்லாத கற்பனைகளை ஏற்படுத்தி மனக்குழப்பத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம்மளே கெடுத்துக்குவோம். ஏன்னா அங்கே லக்னங்கிறது அங்கே தான் இருக்குது. அப்போ அது என்னவா வருது, உங்களுக்கு லக்னமாக வருது. இதுவே பத்தாம் இடமா வருது, பதினொன்றாம் இடமா வருது, தொழிலில் பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம காலச்சக்கரத்துக்கு எடுத்தோம்னாலுமே நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம், சரிங்களா. சரி, இப்போ இந்த கண்ட நாமயோகத்துக்கு ஒரே நிமிஷம், பிரியா ஃபோன் கொடு. ஒரே நிமிஷம், சரி.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கண்ட நாமயோகத்துக்கு நம்ம எந்த எந்த கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான், அதாவது திருநள்ளாறு சனி பகவானுடைய ஆலயம், சரிங்களா? அதுக்கு யோகிக்கு, ஓகேங்களா? அடுத்தது அவயோகி, அவயோகி ரோகிணி நட்சத்திரம், சரிங்களா? திங்களூரில் சந்திரன் கோவில், திங்களூரில் கைலாசநாத சுவாமி, சந்திரன் ஸ்தலம் இருக்கு இல்லையா, திங்களூர் சந்திரன் ஸ்தலம் இல்லை, இது எங்கே நமக்கு வந்து அந்த ஸ்தலங்கள் வந்து சந்திரனுடைய ஸ்தலங்கள் இருந்தாலும் போல, இருந்தாலும் பர்டிகுலராக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திரனுடைய ஸ்தலமான திங்களூர் நம்ம போயிட்டு வரலாம். இப்போ இந்த கண்ட நாமயோகத்துக்கு உண்டான ஆலய வழிபாடுகள் நம்ம எப்போ பண்ணுன்னா, யோகிக்கு வந்து யோகியோடைய அந்த நாமயோகம் வரும்போது அந்த சனி பகவானுடைய ஓரை. இப்போ இதில் இன்னும் நம்ம இன்னொன்று மெர்ஜ் பண்ணிக்கலாம். என்ன மெர்ஜ் பண்ணிக்கலாம்னா, நம்ம ஓரைகளை பற்றி பேசியிருந்தோம், இந்த யோகியோட ஹோரையும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த யோகியோட ஹோரையிலையும் நீங்கள் அதை பயன்படுத்திகிட்டே வந்தீங்க, அந்த அந்த நாலு கிழமை அந்த ஹோரை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த யோகமானது வேலை செய்ய ஆரம்பிக்கும், சரிங்களா? அதே மாதிரி அவயோகி கோயிலுக்கு அந்த சந்திரனுடைய ஹோரை வரும்போது கண்ட நாமயோகத்தை, அந்த நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும், சரிங்களா? அடுத்ததான் பதினோராவது நாமயோகம்.